பிரபு வணக்கம். தாங்கள் தாம்பரம் பகுதியில் இருப்பதாக நான் அறிகின்றேன். நிலைமை சொல்லுங்க. நீங்க ஒரு பேரிடர் மேலாண்மையுடைய நிபுணராக இருக்கிறீங்க, எப்படி இருக்கு களத்துல திரு பிரபு சொல்லுங்க, இதுக்கான காரணங்களையும் சொல்லுங்க. சென்னை வந்து வாழ தகுதியற்ற நகரமா இருக்கு அப்படின்னு நம்ம கண்டினியூவா சொல்லிட்டே வரோம். அது இப்பவும் நிறுவனம் ஆயிருக்கு. இன்னொன்று, நாச்சியம் மேடம் சொன்னதை தான் நானும் சொல்கிறேன். பேரிடர்களை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் நீங்கள் ஹைட் பண்ணீங்கன்னா, நீங்கள் எப்படி சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட போயிட்டு காசு கிளைம் பண்ணுவீங்க? உங்களோட லாசஸை எவ்வளோன்றதை ஆக்சுவல்ஸை நீங்கள் காட்டணும். நீங்கள் லாசஸை வந்து ஆக்சுவல் காட்டாமல் 6 மணிக்கு இப்படி இருந்தது, 9 மணி தண்ணியெலாம் வந்துச்சுன்னா இப்போ அந்த ஃபுட்டேஜும் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போகும்ல? அது மாதிரியா நீங்கள் பண்ணுறீங்க? நீங்கள் வந்து ரியலிஸ்டிக்காக காட்டுங்க. பாதிப்புகள் ஏற்பட்ட பாதிப்பு ஆயிடுச்சுன்னு சொல்லுங்க. இப்ப வேலை செய்யல, ஒரு 4-5 பேர் உயிர் இழந்துட்டாங்கன்னா உயிர் இழந்துட்டா டிக்ளேர் பண்ணுங்க. மாட்டிட்டு இருக்காங்க ரெஸ்கியூ ஆபரேஷனுக்கு என்ன தேவையோ அதுக்கான ஒர்க்கை பண்ணுங்க. இப்போ அதுல ஏன் நீங்க ஹைட் பண்றீங்க? நீங்க டிசாஸ்டர் பொறுத்த வரைக்கும் பாலிடிக்ஸ் உள்ள கொண்டு வரக்கூடாதுங்க. அதுல மாட்டு கருத்தே இல்ல. சசிகலா மேடமும் சொல்லியிருக்காங்க, நம்ம பாலிடிக்ஸ் பேச வேணாம் ஓகேங்களா. அப்பார்ட் ஃப்ரம் தட், டிசாஸ்டர்ல கவர்மெண்ட்டுக்கு வந்து சோல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு காப்பாத்துறதுக்கு. இப்போ ஒவ்வொரு வீட்டுக்கும் குறைஞ்சு 2-3 லட்சம் ரூபாய் லாஸ். 3 லட்சம் ரூபாய்ன்றது ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியோட 1 வருஷத்தோட சம்பளம் 3 லட்சம் ரூபாய். அப்ப அது 3 லட்சம் ரூபாய்ன்றது சாதாரண பணம் இல்லைங்க. அவங்க எவ்வளவு சிறுக சிறுக சேர்த்து வச்சிருப்பாங்க. டிவி போய்க்கு போச்சு, காரு போச்சு, சோஃபா செட் போச்சு, எல்லா எலக்ட்ரானிக் செட்டும் இதுவாயிடுச்சு. வீடும் வந்து ஃபுல்லா கிட்டத்தட்ட 1st floor வரைக்கும் போயிருக்கு முடிச்ச ஒரு ஏரியாலாம் அதாவது வாழ்வாதாரங்கள் திருப்பியும் இப்ப சென்னைனா பயம் அதாவது நம்ம 4 நாளைக்கு மணிக்கு நவம்பர் 30th அன்னைக்கு பேசணும் அது மாதிரிதான் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட ஓகேனா டிசம்பர் 1 வருது டிசம்பர் 1 வந்தா பயம் அப்படின்ற மாதிரி சென்னையில ஒரு 4-5 வருஷமா தொடர்ந்து ஒவ்வொரு தெருவுக்கு ஏத்த மாதிரி டிசைன் பண்ணல. தாம்பரத்துல இருக்கிற ரோடுக்கு டிசைனும் டீநகர்ல இருக்க ரோடு டிசைனுக்கும் கியூபிக் மீட்டர் தானே லென்த், பிரெத், ஹைட், அதுக்கேற்ற மாதிரி நீங்க வால்யூம் டிசைன் பண்ணும். அது மாதிரி பண்ணாம நீங்க சிஎம்டின்னு ஒண்ணு இருக்கு. சிஎம்டி எதுக்கு இருக்கு? பில்டிங் அப்ரூவ் கொடுக்குதான் இருக்கா? அப்போ இப்போ ஒரே இடத்துல வந்து 100 ஃபேமிலி உள்ள கொண்டு வர்றீங்கன்னா அதுக்குன்னா ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டிஸ் எங்க இருக்கு, கார் பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் எங்க இருக்கு, இபி கரண்ட் எவ்வளவு சப்ளை கொடுக்குறாங்க, அது எல்லாமே வந்து கால்குலேஷன் பண்ணுமா பண்ணக்கூடாதா? சார், வாட்டர் கேட்ச்மெண்ட் ஏரியால ரீசேஷன் நடக்குது சார் ஓகேங்களா. இது நடிச்சா தமிழ்நாடு கவர்மெண்டால ஸ்டாப் பண்ண முடியாதா? தமிழ்நாடு கவர்மெண்ட் இப்பவும் சொல்றேன், நல்ல பேர் வேணும்னா ரெஸ்கியூ ஆபரேஷன் ரீஹாபிலிட்டேஷன் ஆக்டிவிட்டியில கன்ஸ்ட்ரக்ஷன் லேபரும் கன்ஸ்ட்ரக்ஷன் மெக்கானிசன் டீமும் உள்ள இருக்குங்க. பில்டர்ஸ் அசோசியேஷன் இருக்கு, கிரெடா இருக்கு, சிவில் இன்ஜினியர் அசோசியேஷன்ஸ் இருக்கு. இவங்களெல்லாம் வச்சு ஒரு கலந்தாய்வு பண்ணி நீங்க மொத்தம் 200 வார்டு இருக்குங்க. நான் இப்ப கூட சொல்றேன், 200 வார்டை வித்தின் 48 hours ஃபிளட் ஃப்ரீ சென்னை ஆக்க முடியும். இட்ஸ் பாசிபிள், இது கண்டிப்பா பண்ண முடியும். ஏன்னா நம்ம கிட்ட மேன் பவர் இருக்கு, மெக்கானிசேஷன் இருக்கு, ஜேசிபி இருக்கு, பொக்லைன் இருக்கு, மேன் பவர் இருக்கு. ஒண்ணுமே இல்ல, 10,000 மேன் பவர் உங்களுக்கு லேபர் வேணும்னாலும் அங்க இருக்க மெட்ரோ ரயில் ஒர்க்கை ஸ்டாப் பண்ணிட்டு எல்லா லேபரும் இங்க டைவர்ட் பண்ணுங்க. சரி, இங்க போர்க்கால அடிப்படையில வேலை செய்யுங்க. இந்த இடத்துல ஏன்னா மக்களோட உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம். 10 நாள் மெட்ரோ ரயில் ஒர்க்கோ கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கோ ஸ்டாப் பண்றதுனால இங்க ஒண்ணும் பெருசா இதுவாக போடுறது இல்ல. அவங்களும் கோஆபரேட் பண்ணுவாங்க, ஆனா அவங்களுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் போகணும்ல. சார், ஒன்னு சொல்லுங்க சார், வியாபாரிகள் வேலை செய்யறவங்க எல்லாருமே நொந்து நூடுல ஆகியிருக்காங்க புரியுதுங்களா. அவங்க எல்லாம் வந்து உண்மையிலே பால்லாம் போய் கேட்டீங்கன்னா சில பேர் ஃப்ரீயா கூட கொடுத்துருக்காங்க. நான் ஓப்பனா சொல்றேன், சில இடத்துல போயிட்டு கேட்டோம்னா அது மாதிரி அந்த மாதிரியான இதுவும் நான் ரியலிஸ்டிக்கா நான் பாக்குறேன். மனசாட்சி பயந்துட்டு ஏன் பால் வரல லாக் பண்ணிட்டு அவங்க போய் இருக்க தெரியாதா? பால் வரலன்னு சொல்லிட்டு இருந்தாலும் இருக்க பாலை வச்சுட்டு எப்படி சப்ளை பண்ணும்? இருக்க தெரிஞ்சவங்க தெரியாது, யாராவது வந்தாலும் ஈவனா ஒரு பால் கொடுத்த எங்க ஏரியால நான் பாத்துருக்கேன்.